அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் C-130J ராணுவ போக்குவரத்து விமானத்துக்கு சூப்பர் ஹெர்குலஸ் என்ற பெயர் காரணம் இல்லாமல் வைக்கப்படவில்லை. இராணுவ விமானத்துறையின் செயற்பாடுகளில் அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய விமானம் என்பதால் தான் சூப்பர் ஹெர்குலஸ் என்ற பெயர் அந்த விமானத்துக்கு வைக்கப்பட்டது. அந்த விமானத்தை பயன்படுத்தி போக்குவரத்து தொடர்பான விமானப்படைகள் செய்த பல அசாதாரண காரியங்களில் அடுத்தபடியாக இப்போது மற்றொரு அசாதாரணமான காரியத்தையும் C-130J விமானம் செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க இராணுவம் வெளியேறிய இறுதி நாட்களில் காபூல் நகரம் தலிபான்களின் கட்டுப்பாட்டுக்குள் போயிருந்தது. அப்படியான நேரத்திலும் காபூல் விமான நிலையத்தில் தரையிறங்கி ஆயிரக்கணக்கானவர்களை வெளியேற்றிய இராணுவ நடவடிக்கைகளில் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டது C-130J சூப்பர் ஹெர்குலஸ் விமானம்தான். இப்போதும் கிட்டத்தட்ட அப்படியொரு நடவடிக்கைதான் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதைவிட ரிஸ்க் மிக அதிகமுள்ள மீட்பு நடவடிக்கை இது. அதற்கும் இதற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னவென்றால், காபூல் நகரம் தலிபான்களின் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் காபூல் விமான நிலையம் அமெரிக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால் அங்கு தரையிறங்க வந்த விமானங்கள் தொடர்பு கொள்ளவும் விமானிகளுக்கு வழிகாட்டவும் தரை கட்டுப்பாட்டு மையமும் இயங்கியது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவரும் இருந்தது. ஆனால் இப்போது C-130J விமானம் செய்துள்ள மீட்பு நடவடிக்கை பாவனையில் இல்லாத விமான தளம் ஒன்றில் நடந்துள்ளது. உள்நாட்டு யுத்தம் நடக்கும் ஒரு நாட்டில் பாவனையில் இல்லாத ஒரு விமான தளத்தில் விமானிகளுக்கு வழிகாட்ட தரையில் யாரும் இல்லாத சூழ்நிலையில் இரவு நேரத்தில் தரையிறங்கிய C-130J விமானம் அங்கு காத்திருந்த ஆட்களை ஏற்றிக்கொண்டு தாக்குதலில் சிக்காமல் பத்திரமாக பறந்துவிட்டது. மீட்பு நடைபெற்ற நாடு சூடான். இந்த அதிரடி மீட்பு நடவடிக்கையை செய்திருப்பது இந்திய விமானப்படை. சூடானில் இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே யுத்தம் நடக்கிறது. அதனால் தரையில் எந்த நேரத்தில் யார் தாக்குவார்கள் என்று தெரியாத சூழ்நிலை. அங்கு நடப்பது தரை யுத்தம் மட்டுமல்ல, வானில் இருந்து குண்டு வீச்சு தாக்குதல்களும் நடக்கின்றன. இதனால் யுத்தம் ஆரம்பித்த நாளிலிருந்து அந்த வான் பகுதி மூடப்பட்டுள்ளது. எந்த ஒரு விமானமோ ஹெலிகாப்டரோ அங்கு பறக்க அனுமதி கிடையாது. அப்படியான அபாயகரமான சூழ்நிலையில் தான் சில விமானப்படைகள் விமானங்கள் மூலம் தமது பிரஜைகளை வெளியேற்றுகிறார்கள். இதை முதலில் தொடக்கியது அமெரிக்கா தான். சூடானின் தலைநகர் காட்டூமில் இருந்த அமெரிக்க தூதரகத்தின் ராஜதந்திரிகளையும் தூதரக அதிகாரிகளையும் அமெரிக்க மெராயின் படை பிரிவின் அதிரடிப்படை ஹெலிகாப்டர்களில் சென்று அதிரடியாக மீட்டுச் சென்றது. ஹெலிகாப்டர்கள் குறைந்த உயரத்தில் பறக்கும் போதும் தரையிறங்கும் போதும் தோளில் வைத்து இயக்கப்படும் மேன்பேட்ஸ் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளால் துல்லியமாக தாக்கப்படலாம். அப்படியான ஆயுதங்கள் சூடானில் யுத்தம் புரியும் இருதரப்பிடமும் உள்ளன. அப்படியிருந்தும் அமெரிக்க மெராயின் படைப்பிரிவின் சீல் கொமாண்டோக்கள் அந்த ஹெலிகாப்டர்களை செலுத்திச் சென்று தூதரகத்தில் இருந்தவர்களை மீட்டுச் சென்றார்கள். இந்திய விமானப்படையின் C-130J விமானமும் சூடான் வான் பகுதி மூடப்பட்டிருந்த நிலையில்தான் அங்கு பறந்து தரையிறங்கி தரையில் காத்திருந்த இந்திய பிரஜைகளை மீட்டுச் சென்றது. ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு நடவடிக்கை செய்வதற்கும் விமானத்தின் மூலம் மீட்பு நடவடிக்கை செய்வதற்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. ஹெலிகாப்டரை எந்த இடத்திலும் இறக்க முடியும். விமான ஓடுபாதை தேவையில்லை. செங்குத்தாக தரையிறக்கலாம். கட்டடங்களின் மேல் தளத்தில் கூட தரையிறக்க முடியும். சூடானின் தலைநகர் காட்டூமில் இருந்த அமெரிக்க தூதரக கட்டடத்தின் மேல் தளத்தின் மீதுதான் அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் இறங்கி அங்கிருந்தவர்களை மீட்டுச் சென்றன. ஆனால் ஒரு அளவில் பெரிய விமானத்தால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. விமானத்தை தரையிறக்குவதற்கும் மேலேற்றுவதற்கும் முதலில் தேவையான நீளமுள்ள ரன்வே அவசியம். சூடான் தலைநகர் காட்டூமில் உள்ள விமானத்தளங்களில் தான் அடிக்கடி யுத்தம் நடக்கிறது. சூடான் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த விமானத்தளத்தை துணை இராணுவம் கைப்பற்றியது. அப்போது அங்கிருந்த எகிப்திய விமானப்படையின் ஆட்களும் விமானங்களும் சிக்கிக் கொண்டார்கள். அந்த விமானத்தளத்தை மீட்கும் நடவடிக்கையில் சூடான் இராணுவம் அங்கு தாக்குதலை நடத்தியது. இப்படியாக சூடான் விமானத்தளங்கள் மாறி மாறி யுத்தம் நடக்கும் இடங்களாகவே உள்ளன. விமானத்தளங்களிலும் யுத்தம் நடக்கிறது. வான் பகுதியும் மூடப்பட்டுள்ளது என்றுள்ள ஒரு நாட்டில் அனுமதியில்லாமல் பறந்து தரையிறங்கி பொதுமக்களை மீட்டுச் செல்வது சுலபத்தில் நடக்கக்கூடிய காரியமல்ல. அதை நடத்த வேண்டுமென்றால் முதலில் சூடான் நாட்டில் கைவிடப்பட்ட நிலையிலுள்ள விமானத்தளம் ஒன்றை தேட வேண்டும். அப்படியான இடத்தில்தான் யாரும் இருக்க மாட்டார்கள், யுத்தமும் நடக்காது. அத்துடன் கைவிடப்பட்ட அந்த விமானத்தளம் தலைநகர் காட்டூமிலிருந்து மிக அதிக தொலைவில் இருக்கவும் கூடாது.
சூடானிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய இந்திய பிரஜைகளை அந்த விமானத்தளத்துக்கு கொண்டு செல்லவும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். சூடானிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய இந்திய பிரஜைகளில் இந்திய தூதரக அதிகாரிகளின் குடும்பத்தினரும் இருந்தார்கள். மொத்தம் 121 பேரை மீட்க வேண்டிய தேவை இருந்தது. உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் சூடானின் தலைநகர் காட்டூமில் இருந்த இந்திய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அங்கு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த விமானத்தளம் ஒன்றை கண்டுபிடித்தார். சூடான் தலைநகர் காட்டூமிலிருந்து 40 கிலோமீட்டர் வடக்கே இருந்த அந்த விமானத்தளத்தின் பெயர் வாடி சயித்னா. இப்போது விமானம் தரையிறங்க ஒரு இடம் கிடைத்துவிட்டது. அதைவிட கடினமான வேலைகள் இனித்தான் உள்ளன. விமானத்தை அங்கு போய் இறக்க வேண்டும். அதற்கு முன் வெளியேற்றப்பட வேண்டியவர்களை அந்த விமானத்தளம் வரை கொண்டு செல்ல வேண்டும். இப்படியான ஒரு மீட்பு நடவடிக்கையை பகல் நேரத்தில் செய்தால் விமானம் தாக்குதலுக்கு உள்ளாவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். அதனால் இரவு நேரத்தில் தான் இப்படியான அதிரடி மீட்பு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். கைவிடப்பட்ட நிலையிலுள்ள விமானத்தளம் என்பதால் அங்கு தரை கட்டுப்பாட்டு மையம் இருக்காது, கண்ட்ரோல் டவரும் இருக்காது. விமானம் தரையிறங்குவதற்கு தரையில் ஒத்துழைப்பு கொடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள். தரையில் எந்த உபகரணமும் இருக்காது. நோ நெவிகேஷனல் அப்ரோச் ஹெல்ப் அட் ஆல். அத்துடன் விமானம் தரையிறங்கிய பின் அந்த விமானத்தளத்தில் வைத்து விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பவும் முடியாது. இதனால் விமானம் திரும்பி செல்ல தேவையான எரிபொருள் நிரப்பியபடிதான் அங்கு போய் இறங்க வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றொரு விஷயம் உள்ளது. தரையிறங்கும் விமானம் சரியான இடத்தில் தரையிறங்க வழிகாட்டுவதற்கு ரன்வே லைட்ஸ் அவசியம். இந்திய விமானப்படையின் விமானம் தரையிறங்கப் போகும் கைவிடப்பட்ட விமானத்தளத்தில் ரன்வே லைட்ஸும் கிடையாது. இரவு நேரத்தில் ஆட்டோ பைலட் இல்லாமல் கண்களால் ரன்வேயை அடையாளம் கண்டு தரையிறக்க வேண்டும். அப்படி செய்வதென்றால் விமானம் வளமையை விட அதிக தொலைவுக்கு குறைந்த உயரத்தில் பறக்க வேண்டும். அப்போதுதான் விமானிகளால் இருட்டில் பார்க்கக்கூடிய கருவிகளின் உதவியுடன் விமானத்தள ரன்வேயை கண்களால் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். நீண்ட தொலைவுக்கு குறைந்த உயரத்தில் பறந்தால் தரையிலிருந்து தாக்குதல் நடக்கவும் வாய்ப்பு அதிகம். இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில்தான் இந்திய விமானப்படையின் அந்த மீட்பு நடவடிக்கை திட்டமிடப்பட்டது. இந்த அதிரடி ஆபரேஷனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பெயர் ஆபரேஷன் காவேரி. ஆப்பிரிக்காவில் உள்ள சூடானிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய இந்திய பிரஜைகளை மீட்பதற்காக இந்தியாவிலிருந்து C-130J விமானம் அனுப்பப்பட்டு அவர்களை மீட்டு வருவதென்றால் அதில் இரண்டு சிக்கல்கள் உள்ளன. முதலாவது எரிபொருள். இந்தியாவிலிருந்து விமானம் போய் சூடானிலிருந்து ஆட்களை ஏற்றிக்கொண்டு திரும்பி இந்தியா வரை வர வேண்டுமென்றால் இடையே வேறு எங்காவது எரிபொருள் நிரப்ப வேண்டும். இரண்டாவது, வெளியேற்றப்பட வேண்டிய இந்திய பிரஜைகள் கைவிடப்பட்ட விமானத்தளத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்ட பின்னர்தான் விமானம் புறப்பட வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களுக்குமாக சூடானுக்கு அருகே உள்ள நாடு ஒன்றிலிருந்து அந்த விமானம் புறப்பட்டால்தான் மிக விரைவில் அந்த இடத்தை சென்றடைய முடியும். அதற்காக இந்திய விமானப்படை ஏற்பாடு செய்த இடம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரத்தில் உள்ள விமானத்தளம். இந்திய விமானப்படையின் C-130J ரக விமானம் சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போய் தரையிறக்கி நிறுத்தப்பட்டது. அதன்பின் சூடானிலிருந்த இந்திய தூதரக பாதுகாப்பு அதிகாரிக்கு தொலைபேசியில் தகவல் கொடுக்கப்பட்டது. அவர் அனைவரையும் விமானத்தளத்துக்கு அழைத்துச் சென்றார். இரவு நேரம் எந்த வெளிச்சமும் அற்ற விமானத்தளம், வெளியே யுத்தம். எல்லோரும் பத்திரமாக விமானத்தளத்துக்கு வந்துவிட்டார்கள் என்று பாதுகாப்பு அதிகாரி தொலைபேசியில் தகவல் தெரிவிக்க ஜெட்டா விமானத்தளத்திலிருந்து இந்திய விமானப்படையின் விமானம் மேலேறியது. சூடானில் தரையிறங்க வேண்டிய விமானத்தளம் முழுமையான இருட்டில் இருந்தது. அந்த நேரத்தில் விமானத்தை தரையிறக்க வேண்டுமென்றால் C-130J விமானங்களில் ஒரு வழி இருக்கிறது. விமானத்தின் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சென்சர்ஸை பயன்படுத்தி ரன்வே காலியாக இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும். விமானிகள் இரவில் பார்க்கக்கூடிய நைட் விஷன் காகிள்ஸ் கண்ணாடிகள் அணிந்து விமானத்தை இருளில் தரையிறக்கினார்கள். காத்திருந்த இந்திய பிரஜைகளுக்கு இந்திய விமானப்படையின் ஆட்கள் வந்து உங்களை அழைத்துச் செல்வார்கள், அதுவரை விமானத்தை நெருங்க வேண்டாம் என்று தொலைபேசி மூலம் தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. விமானத்தில் விமானிகளைத் தவிர கமாண்டோ வீரர்களும் இருந்தார்கள். விமானம் நிறுத்தப்பட்டவுடன் அவர்கள் விமானத்தின் கதவுகளை திறந்து வெளியே ஓடிச் சென்று விமானத்தில் ஏற காத்திருந்தவர்களை பாதுகாப்பாக விமானத்துக்குள் அழைத்துச் சென்றார்கள். தரையிறக்கிய விமானத்தின் எஞ்சின்கள் நிறுத்தப்படவில்லை. எந்த வினாடியிலும் புறப்பட தயாராக இயங்கிய நிலையில்தான் எஞ்சின்கள் இருந்தன.
மிகச் சில நிமிடங்களில் 121 பேரும் விமானத்தில் ஏற்றப்பட ரன்வே லைட்ஸ் இல்லாத அந்த ரன்வேயில் விமானம் ஓடி மேலெழுந்தது. கீழே யுத்தம் நடந்து கொண்டிருக்க தரையிலிருந்து எந்த தாக்குதலுக்குள்ளும் சிக்காமல் சூடான் வான்பகுதியை கடந்து சவுதி அரேபியாவில் சென்று தரையிறங்கியது இந்திய விமானப்படையின் C-130J விமானம்.